என்ன இவனுங்க எப்போ பார்த்தாலும் காலேஜ் கட்டடி கட்டடின்றானுங்க. மாசம் மாசம் ஒரு ட்ரிப் போடுறானுங்க. ஒரு தலைவலி பார்த்தாதுன்னு இது வேற இன்னொரு தலைவலி. ஓ, மணி வேற 10:10 ஆச்சு. எப்போ தூங்கி எப்போ எந்திரிக்கிறது? இப்போ படுத்தாதான் நல்லா தூங்க முடியும். இல்லைன்னா காலங்காத்தால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்துடுவானுங்க. இவனுங்களால தலைவலி வந்தது தான் மிச்சம். சரி, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். அவனுங்க வந்து எழுப்புறது நிச்சயம். என்ன பண்ண முடியும்? இழுத்து மூடிட்டு படுக்க வேண்டியதுதான். இவன் ஒருத்தன்டா போனை சைலண்ட் மோட்ல வச்சிருக்கான். டேய் மச்சான், டேய் டேய், அவ வேற ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காடா. அவ ஒருத்தி சும்மா இருக்க சொல்றா. டேய் மச்சான், டேய் சயின்டிஸ்டே, எழுந்துடுறா. டேய் மச்சான், எழுந்துடுறா. எவ்வளவு நேரம்டா எழுந்துடுறா? டேய் டேய், எவ்வளவு நேரம்டா? வா சீக்கிரம் போலாம், வா எந்திரி எந்திரிடா. டேய் டேய், அவனை எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான்டா. எழுந்து தொலைடா மச்சி, நம்ம போன மாதிரி தான்டா. டேய் மச்சான், எழுந்திரிடா 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 சொல்றோம்ல. ஐயோ, காலங்கத்தல இவனுங்க மூத்துல முடிச்சாச்சா? விளங்குன மாதிரி தான். ஏன்டா வழக்கம் போல கவுக்குறா? டேய் நின்னுட்ட எழுந்திரா. டேய் மச்சான், நம்ம உழைப்புக்கு கிடைத்த வெற்றிடா. ஐயையோ, என்ன வண்டி மக்கார் பண்ணுது? செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? இந்த இருட்டில் மெக்கானிக் எங்க கிடைப்பான்? என்ன பிரச்சனை பார்ப்போம். எல்லாமே சரியா தானே இருக்கு? என்னடாச்சு? ஒண்ணும் இல்ல மச்சான், நீ இறங்கி வா. என்னடா என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா. இப்ப என்னடா பண்ணலாம்? டப்பா காரை வச்சுட்டு என்ன பண்றது நான் கேக்குறேன். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தெரியுது. இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? ஆமா, சரி வா கிளம்பு. சரி போலாம். பேனட்ட மூடு. கோவிந்தா கோவிந்தா. யாருப்பா அது? அண்ணா, எங்கள் வண்டி அங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நாங்கள் இங்கே தங்கிக்கலாமாண்ணா. எத்தனை பேர்? நாங்கள் 5 பேருண்ணே. இதோ நாங்கள் தான். 1000 ரூபாவும் பரவாயில்லையா? 1000 ரூபா அண்ணா, ஒரு நாள் தானேண்ணா? ஒரு தலைக்கே 200 ரூபாச்சா கூட 1000 ரூபா ஆகிடுமேப்பா. என்னமாச்சா? 1000 ரூபாயா? ஓகே சொல்லு, போலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. இப்பயே கொடுத்துருப்பா. என்னங்கண்ணா? சாவி இந்தாப்பா, வீடு எடுத்த மாதிரி தான். ஏதாச்சும் குரல் கொடு, வரேன். சரியா? இந்த வீடுடா கதவு திறந்த உடனே லைட் ஆன் ஆகுது. வாவ், சூப்பரா இருக்குல்ல? ஆமா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல மச்சான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாரும் எங்கேயோ பேசிட்டுல அவங்க, நான் மேல போய் படுத்துக்கிறேன். சரி, சோஃபாலயே படுத்துக்கோ. எங்க யாரும் வரீங்களா? வாங்க. சரி, நம்ம மாடியில ஒரு ரூம்ல படுத்துக்கலாம், வா போலாம். இந்த சோஃபாக்கு 1000 ரூபா கொடுக்கணும். சுத்தம் கரண்ட் வேற போயிடுச்சே. சத்தம் கேக்கலையே. அதுதான் நானும் சொல்லலாம் இருந்தேன். என்னன்னு தெரியலையே. என்ன மச்சான், வந்து படுத்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆமாண்டா, கரண்ட் போயிடுச்சு. குளிச்சிருவேனா? இரு, ஜன்னல் கதவுலாம் திறந்து விட்டு வர. இன்னைக்கு சிவராத்திரி தான். பாவீங்களா, இங்க மட்டும் தான் கரண்ட் இல்லையா?
மச்சா, சத்தம் அதிகமா கேக்குது. டே நேட்ட, டே மாப்ள, டேய் எங்கடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க, டேய் காத்துல மாவு பேசுறான் சொல்ல போறான் கையிலேயே சைக்கிள் ஓட்டுறான் டைம் ஆச்சுடா வழக்கம் போல கனவா வந்துட்டீங்களாடா இதுக்கு மேல நீ ரெடியா எப்படா வர்றது வாடா சீக்கிரம் எவ்வளவு நேரம் கார்ல வெயிட் பண்றவா நெட்டை எல்லாம் வச்சுட்டு எவன்டா அவுட்டிங் பிளான் பண்ணுது வழக்கமா நீ கனவு கட கதையை வந்து சொல்லுவீங்க திடீர்னு கார் பிரேக் டவுன் பக்கத்துல உள்ள பங்களால போய் படுத்தோம் அங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுடா அதுக்கப்புறம் ஒரு முகம் என் முன்னாடி வந்துச்சுடா திடீர்னு அலறி